அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைக்கான வீடியோவில் நாளை அரஃபா தினத்தன்று ஓதக்கூடிய ஒரு துவாவை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்த திகிறகளை நம்ம ஓதனும் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் மட்டுமல்லாது நாம் கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருடைய துவாக்களையுமே அல்லாஹ் தாலா கபூல் செய்வான் நாளை அரபா தினமாக இருக்கின்றது நாளை பகலில் நாம் ஒரு நோன்பாடியாக இருந்து இரவுகளில் அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாகவும் அதிகம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் நாளை இரவு நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாது அதாவது அல்லாஹுவின் தூதர் சிறில்லா அலேஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து இரவுகள் இருக்கின்றன அந்த இரவுகளில் கேட்கப்படும் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை முதலாவது ரஜப் மாதத்தின் முதலாம் இரவு இரண்டாவது ஷாபான் மாதத்தின் பதினைந்தாம் இரவு மூன்றாவது வெள்ளிக்கிழமை இரவு நான்காவது ஈதுல் ஃபித்ருடைய இரவு ஐந்தாவது ஈதுல் அல்ஹாவினுடைய இரவு எனவே இந்த ஐந்து இரவுகளில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை எனவே நாளை இரவு நமக்கு மிக முக்கியமான இரவாக இருக்கிறது அந்த இரவிலே

நம்ம அத்தகையத்தில் ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் செலவாத்த நம்ம நூறு தடவைகள் ஓதணும் அல்லா இந்த ஒரு இலகுவான அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவாக்களை அல்லாஹாலா கபூல் செய்வான் நம்ம யாருக்காகலாம் துவா கேட்குறோமோ அந்த நபருடைய துவாக்களையுமே அல்லாஹாலா கபூல் செய்து தருவான் இந்த அமல அரபாவுடைய நாளில் கிப்லாவை முன்னோக்கி இருந்து ஒருவள் ஓதினால் அல்லாஹாலா தன்னுடைய மலக்குகளை அழைத்து இவனுடைய கூலி என்ன தெரியுமா இவனுடைய விஷயத்தில் இவனுக்கு நான் மன்றாட்டம் ஷஃபாத் கொடுத்து விட்டேன் அதாவது பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டேன் அவன் மஹ்ஷரில் உங்கள் அனைவருக்காக மன்றாட்டம் கேட்டாலும் அவனுக்கு நான் கொடுப்பேன் அதாவது நம்ம யாருக்காகவெல்லாம் பாவ மன்னிப்புக்காக கேட்குறோமோ அவங்களுடைய பாவத்தையுமே அல்லாஹ் அல்லாஹாலா மன்னிச்சுருவானா அதற்கு நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறுவான் என்பதாக நபிசர்லா வலைஹ் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த அமல நம்ம அரஃபாவுடைய நாளில் நம்ம பகல்ல நோன்பாளியாக இருந்து நாளை ஒவ்வொரு தொழுகையையும் நாம் கலா இல்லாமல் நிறைவேற்றி நாம் வழக்கமாக ஓதக்கூடிய தஸ்பிகளையும் அமல்களையும் அதிகப்படுத்தி நாம் நாளை இரவு இஷா தொழுகையை முழுமையாக நிறைவு செய்த பிறகு இந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லா நமக்கு பாவ மன்னிப்பு அல்லாஹாலாக கொடுக்குறான் இன்னும் நம்ம யாருடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டாலுமே அவங்களுடைய பாவத்தையுமே அல்லாஹாலா மன்னிச்சிட்றான் எனவே நாளை இரவு நம்முடைய துவாக்களை அதிகப்படுத்தணும் நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ இன்னும் அல்லா விடத்தில் நம்ம மன்னிப்பை கேட்கக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்கலாம் அல்லது நமக்கு உடல் நல குறைவுகள் இருக்குது அது ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னா கேட்கலாம் அல்லது செல்வம் அதிகமாகணும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்கணும் இன்னும் நம்முடைய தேவை ஒன்று இருக்குது ஆசை ஒன்று இருக்குது அது நிறைவேறணும் அப்படின்னா கூட நாளை இரவில் நீங்கள் அதிகம் துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துவா கபூலாக்கப்படும் ஏன்னா நாளை இரவு மிக முக்கியமான ஒரு இரவு துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற இரவு எனவே இந்த நாளில் நம்ம அதிகம் துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தலை நிறைவு செய்து தருவான் இன்னும் நாளை இரவில் நம்ம மிக முக்கியமான அமல்கள் நிறைய இருக்குது நம்மால் எது செய்ய முடியுமோ இலகுவாக நம்ம அந்த அமலை நம்ம செஞ்சு அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா செய்யலாம் இன்னும் நாளை இரவு என்ன அமல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் எனவே இந்த அமலை செய்து நாம் அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பையும் நம்முடைய துவாக்களுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவர் மீதும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து